அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் ஐப்பசி மாதத்தில் உள்ள சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஐப்பசி மாதம் காவிரி நதியில் நீராடுவதை துலா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. துலா மாதமான ஐப்பசி மாதத்துல உலகில் உள்ள 66 கோடி தீர்த்தங்களும் 14 உலகங்களில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களின் தேவதைகளும் காவிரி நதியில் சங்கமமாவதாக ஐதீகம். அன்றைய தினம் மயிலாடுதுறை மயூரநாதர் திருக்கோவில் முன்பு உள்ள தீர்த்தத்தில் நீராடுவது சிறப்புக்குரியது. புண்ணிய நதிகளில் நீராடினால் தங்களின் பாவங்கள் போகும் அப்படின்ற நம்பிக்கையில பலரும் புனித தீர்த்தங்களில் நீராடி வராங்க. அப்படி தங்களை நாடி வருபவர்களின் பாவங்களை போக்கி அந்த பாவங்களை புண்ணிய நதிகள் ஏற்றுக்கொள்கின்றன. இதனால் அனைத்து பாவங்களையும் சுமந்து மாசுபட்டு நிற்கும் புண்ணிய நதிகள் அனைத்தும் ஒவ்வொரு ஆண்டும் துலா மாதம் என்னும் ஐப்பசியில் மயிலாடுதுறையில் உள்ள துலா கட்ட காவிரியில் நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொள்வதோடு தங்களை மென்மேலும் புனிதப்படுத்திக் கொள்வதாக ஐதீகம். அப்படி அனைத்து புண்ணிய நதிகளும் வசிக்கும் காவிரியில் ஐப்பசி மாதம் முழுவதும் சூரிய உதயமாகி 6 நாழிகைக்குள் நீராட வேண்டும். அதாவது சூரியன் உதயமாகி 2 மணி நேரத்திற்குள் காவிரியில் நீராட வேண்டும். இந்த துலா மாதத்தில் மும்மூர்த்திகளும் 33 கோடி தேவர்களும் 68,000 ரிஷிகளும் முனிவர்களும் கூட காவிரியில் நீராடுவதாக சொல்லப்படுகிறது. எனவே ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடுவதை சிறப்பான ஒன்றாக கருதுகிறார்கள். ஐப்பசி மாதத்தில் 1 நாளாவது காவிரியில் நீராட வேண்டும். அப்படி செய்ய முடியாதவர்கள் ஐப்பசி மாதம் கடைசி நாள் அன்றாவது மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் நீராடி மயிலாடுதுறை அபயாம்பிகை சமேத மயூரநாதர் கோவிலுக்குள் சென்று இறைவனையும் இறைவியையும் வழிபட வேண்டும். ஐப்பசி கடைசி நாள் நீராடலை கடை முழுக்கு அப்படின்னு அழைக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் 2 பதிகங்கள்லையுமே திருநாவுக்கரசர் 1 பதிகத்திலையும் மயூரநாதரை போற்றி பாடியிருக்கிறாங்க. கோவிலுடைய முதல் சுற்று பிரகாரத்துல தென்கிழக்கு திசையில மயிலம்மன் சந்நிதி இருக்கு. இந்த தலத்துல அம்மன் மயில் வடிவில தாண்டவமாடி ஈசனை வழிபட்டதுனால இந்த திருத்தலத்திற்கு மயிலாடுதுறை அப்படின்னு பெயர் வந்துச்சு. ஐப்பசி திருவிழாவின் 5ஆம் நாள்ல சிவன் பார்வதி இருவரும் ஆடிய மயூர தாண்டவத்தை இங்க நாம தரிசிக்கலாம். இங்குள்ள நடராஜ பெருமான் மயூர தாண்டவ கோலத்தில் அருள் பாலிக்கிறார். தினமும் மாலையில இந்த நடராஜருக்கு தான் முதல் பூஜை செய்யப்படுது. முடவன் முழுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு ஒரு சம்பவத்தையே நான் சொல்றேனே. ஐப்பசி மாதம் முழுக்க காவிரியின் துலா கட்டத்தில் நீராடினால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாவங்கள் விலகும் அப்படின்றதுனால அந்த நாள்ல நீராட ஒரு சிவபக்தர் நினைச்சாராம். ஆனா அவரால் நினைச்சபடி ஐப்பசி மாதத்துல காவிரி துலா கட்டத்துல நீராட முடியல. அந்த சிவபக்தர் ஒரு கால் பலகீனமான மாற்றுத்திறனாளியாம். அந்த பக்தர் காவிரி துலா கட்டத்திற்கு வர்றதுக்குள்ள ஐப்பசி மாத இறுதி நாள்ல நடைபெற்ற கடைமுக தீர்த்தவாரி நடைபெற்று முடிஞ்சிருது. அப்போ அவரு சிவபெருமானை நினைச்சு தன்னோட வேதனையை வெளிப்படுத்துறாரு. இறைவா, ஐப்பசி மாதத்துல இந்த தீர்த்தத்துல நீராடணும் அப்படின்னு என்னுடைய ஆசை நிறைவேறவே இல்லையே அப்படின்னு புலம்புறாரு. அப்ப சிவபெருமான் அசரீரியாக தோன்றி, கார்த்திகை முதல் நாளில் நீ இந்த துலா கட்டத்தில் நீராடு. ஐப்பசி மாதத்தில் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அருள்றாரு. அதன்படி கார்த்திகை மாத முதல் நாளில் அந்த சிவபக்தர் தீர்த்த நீராடி பலன்களை அடைந்தாராம். எனவே இந்த நிகழ்வு கார்த்திகை முதல் நாளில் முடவன் முழுக்கு அப்படின்ற பெயர்ல நடைபெறுது. இந்த தினத்திலையும் பக்தர்கள் காவிரி தீர்த்தத்துல நீராடினா உரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. சரிங்க, இந்த கோவில் எங்க இருக்கு? நாங்களும் கண்டிப்பாக இந்த ஐப்பசி மாதம் முடிய போது, அது மட்டும் இல்ல கார்த்திகை மாதம் வேற பிறக்க போகுது இல்லையா, கண்டிப்பாக நம்ம இந்த தருணத்தை மிஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதோட அமைவிடம் எங்க இருக்கு நான் சொல்லிடுறேன். மயிலாடுதுறை பேருந்து நிலையத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல அபயாம்பிகை உடனுறை மயூர்நாதர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சா தவறாம இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நீராடிட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கட்டும். மேலும் நீங்க போறீங்க அப்படின்னா, இல்ல இதுக்கு முன்னாடி போன அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா, மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குனே வந்துட்டு இருக்கும். நீங்க உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாசக்கர், பிளீஸ் திரும்ப உங்களை நான் அடுத்து ஒரு அருமையான வீடியோ கூட சந்திக்கிறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க்யூ ஸோ மச், டடா, பை பை, டேக் கேர். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.